ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஸ்துவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாஸ்துவோட பேசிக் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாஸ்துபடி எப்படி வீடு கட்டலாம், வாஸ்துபடி என்னென்ன மூலையில் என்னென்ன இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளாக நான் கொஞ்சம் வீடியோ போடலை. காரணம் என்னென்னா, எனக்கு சில வேலைகள் இருந்ததுனாலையும் என்னால் பண்ண முடியல. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. எனக்கு வியூஸ்லாம் நிறையா போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர் வரவே மாட்டேங்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த நல்ல நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து கொண்டு வரதுக்கு எனக்கும் தோணும், ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி எந்த திசையில் என்னென்ன மூலை இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பேசிக்கே பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த சார்ட்டில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நாலு கார்னருக்கு உள்ள டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாயு மூலைன்னு சொல்லுவோம், வடமேற்கு. வாயு மூலைங்கிறது வடமேற்கில் உள்ளது. அப்புறம் ஈசான மூலைன்னு இருக்குது பாருங்கள், அது வடகிழக்கு. அதே மாதிரி அக்னி மூலை தென்கிழக்கு, கன்னி மூலை தென்மேற்கு. ஸோ இதுதான் வந்து வாஸ்துபடி உள்ள மூலைகள், இதாவது அந்த ஃபோர் கார்னர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாயு மூளை, ஈசானிய மூளை, அப்புறம் கன்னி மூளை, அக்னி மூளை, இந்த நாலு கார்னர். ஒரு வீடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இருக்கும். ஸோ அந்த கார்னர் வடகிழக்கு கார்னர் வந்து ஈசானிய மூளையாகவும், கிழக்கு தெற்குங்கிறது அக்னி மூலையாகவும், இப்படி வந்து ஒவ்வொரு கார்னராக பிரிச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து எந்த திசையில் எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு வாயு மூலையை பற்றி இப்போ பார்ப்போம். வாயு மூலைங்கிறது வடமேற்கில் வர மூளை. ஸோ அதில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ வாயு மூலையில் பார்த்திங்கன்னா செப்டி டேங்கு இருக்கணும், அதே மாதிரி கெஸ்ட் ரூம் வச்சுக்கலாம், டாய்லெட் அந்த இடத்துல கட்டலாம், பார்க்கிங்க்கு கட்டிக்கலாம், அப்புறம் டைனிங் ஸ்டடி ரூம் இது கட்டிக்கலாம். ஸோ இருக்கக்கூடாதுன்னா கிச்சனும் பெட்ரூமும் இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈசானிய மூலை. ஈசான மூலைங்கிறது நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது வடகிழக்கு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து இருக்க வேண்டியது என்னென்னா, பூஜை ரூம் கண்டிப்பாக இருக்கணும், குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஸ்டடி ரூம் வந்து அங்கே இருந்தால் நல்லது, அதே மாதிரி நம்ம பெட்ரூம் வந்து அந்த மூலையில் தான் இருக்கணும். ஈசான மூலையில் இருக்கக்கூடாதது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஈசான மூலையில் ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் போட்டு அதை அடைச்சி வைக்கிறது, இல்லை அதில் ஒரு டோரை போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அங்கே வந்து அம்மி விறகு தேவையில்லாத பொருட்கள் எதுவுமே அது இருக்க, முக்கியமாக அந்த இடம் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளியலறை, அதாவது பாத்ரூம் டாய்லெட் சேஃப்டி டேங்க் அந்த இது வந்து இருக்கவே கூடாது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஈசானிய மூலையில் இருக்க வேண்டியது, இருக்கக்கூடாதது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அக்னி மூலை. அக்னி மூலையில்னா தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட். ஸோ அக்னி மூலையினாலே கிச்சன் கண்டிப்பாக இருக்கணும், அதே மாதிரி அந்த இடத்துல ஸ்டோர் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பொருட்கள் வைக்கிற இதாக இருக்கலாம். கிச்சன் வந்து நீங்கள் கிழக்கு பார்த்து சமைக்கிற மாதிரி கிச்சன் அமைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். சமையல் அறை அமைக்க முடியவில்லை என்றால், அதாவது உங்கள் இப்போது இந்த அக்னி மூலையில் உங்களால் சமையக்கட்டு வைக்க முடியலை அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல அடுப்பு, ஒரு சின்ன அடுப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்கணும், கண்டிப்பாக இருக்கக்கூடிய அக்னி மூலையில் இருக்க வேண்டிய விஷயங்கள். இருக்கக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல கிணறு இருக்கக்கூடாது, அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் டேங்க். அண்டர் கிரவுண்ட்னாலே வாட்டர் டேங்காக இருக்கலாம், சிப்டி டேங்காக இருக்கலாம், எதுவுமே இருக்கக்கூடாது. அண்டர் கிரவுண்ட் சம்மந்தமாக எதுவுமே இருக்கக்கூடாது அக்னி மூலையில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி மூலை. கன்னி மூலைங்கிறது தென்மேற்கு, அதாவது சவுத் வெஸ்ட்டில் வந்து இருக்கக்கூடிய மூலை வந்து கன்னி மூலை. ஸோ இதில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பெட்ரூம் இருக்கலாம், ஸ்டேர் கேஸ் இருக்கலாம், ஓவர் டேங்க், ஓவர்ஹெட் டேங்க், அதாவது நம்ம தனி டேங்கு வந்து இந்த மூலையில் அமைக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பணப்பெட்டி. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாக்கர் வச்சுருக்கீங்க வீட்டில், ஏதாவது பணம்லாம் வந்து சேமித்து வைக்கிற இடமா இருக்க,
இடம் வந்து கன்னிமூலையில் நீங்கள் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடாதுங்கிறது அதே தான், கிணறு அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்டு சம்மந்தமான டேங்கு எதுவுமே இந்த கன்னிமூலையில் வரக்கூடாது. அதுக்கப்புறம் வீட்டோட சென்டர் பகுதியில், அதாவது வீட்டோட மத்தியம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மத்தியத்தில் அதிகமான வெளிச்சம், நம்ம எப்போவுமே வந்து அந்த சென்டராக வந்து ஹாலாக தான் இருக்கும். ஸோ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வெளிச்சம் இருக்கிற மாதிரி விண்டோஸ் அமைக்கணும் சுற்றி. ஸோ அந்த இதில் வந்து வெளிச்சம் படுறானோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஓப்பனாக ஒரு வானத்தை பார்த்து பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஓப்பன் வச்சுருந்தா நல்லது. ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நம்ம பழைய வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் வச்சு நாலு தூண் வச்சு கட்டியிருப்பாங்க வீடுகள். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வாஸ்துப்படி தான் கட்டின வீடுகள். இன்னும் இந்த வீடுகள்லாம் இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சென்ட்ரான வீட்டில் அப்படி ஒரு ஓப்பன் வைக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த ஓப்பன் வச்சு அதில் துளசி செடியெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறது. ஓகே, இன்றைக்கி நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.